Let the celebrations begin. லப்பர் பந்தோட டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஒரு வீடியோ பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த போஸ்ட்டையும் டெலிட் பண்ணியிருக்காரு. லப்பர் பந்து சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படமாக மாறியிருந்தது. கிரிக்கெட், காதல், ஃபேமிலி ட்ராமான்னு எல்லாமும் கலந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமாக அது அமைஞ்சிருந்தது. அதில் ஒரு சோஷியல் மெசேஜும் இருந்தது, பலருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து பலராலையுமே பாராட்டப்பட்டார். அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்லையுமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார் அப்படின்னு பலருமே அவருக்கு பாராட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி அவர் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணார். அந்த போஸ்ட்டில் என்ன இருந்தது அப்படின்னா, அவர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஒரு வீடியோ பண்ணுறாங்க. அதில் லப்பர் பந்தை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறாங்க. அதில் மெயினாக அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டனுக்கு கொடுத்த ட்ரிபியூட்டை பற்றி அவங்க சொல்ல வர்றாங்க. கோட்டில் நீங்கள் என்ன ட்ரிபியூட் கொடுத்தீங்க, லப்பர் பந்து தான் மாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதை தமிழரசன் பச்சமுத்து ஷேர் பண்ணியிருந்தார். இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருந்தது. இதில் என்ன சர்ச்சை அப்படின்னா, இப்போ ஒரு கம்பேரிசனாக இருக்கட்டும், கோட் விசஸ் லப்பர் பந்து, நீங்கள் வந்து கேப்டனுக்கு நல்லா கம்பேரிசன் கொடுத்தீங்களா, அவங்க நல்லா கம்பேரிசன் கொடுத்தாங்களா அப்படின்னு ரெண்டு ஃபேன்ஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் கிரிட்டிக்ஸ் பண்ணலாம், இந்த விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணலாம். ஆனால் அதை ஒரு வளர்ந்து வரக்கூடிய டேரக்டர் அதை அவர் ஷேர் பண்ணும்போது, நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு கோட் படக்குழுவையோ இல்லை அந்த ஹீரோவையோ அந்த டேரக்டரையோ ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது மாறும். இதை இவர் பண்ணியிருக்கக்கூடாது, இவர் ஷேர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ அதை சமூக வலைதளங்களில் ஒரு பதிவும் செஞ்சிருந்தார். ஒரு வளர்ந்து வரக்கூடிய நல்ல நல்ல படம் கொடுத்த நல்ல புரிதல் இருக்கக்கூடியவராக இருக்கவர் இதை அப்படி பண்ணியிருக்க கூடாது. மேபி இவர் வந்து அவர் டீம் கூட வச்சிருந்திருக்கலாம், ஆனால் அந்த டீம் பொறுப்பாகாது, இவர் தான் பொறுப்பாக முடியும். இதை வந்து இதை பண்ணியிருக்க கூடாது, இவர்கிட்ட வந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியான போஸ்ட்டை பண்ணியிருந்தார். அதற்கு தமிழரசன் பச்சமுத்து அவரோட இன்பாக்ஸில் போய் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. என்னால் அங்கே கமெண்ட் பண்ண முடியல, அதனால தான் இங்கே வந்து சொன்னேன், தவறு தான், நான் பண்ணது தவறு, சரியாக கவனித்து ஷேர் பண்ணியிருக்கணும், வந்த ஃப்ளோவில் அப்படி ஷேர் பண்ணதில் தப்பு தான் அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லாமல், இந்த சாட்டை நீங்கள் பொது வெளியில் போடலாம், நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு ஒப்புதலும் கொடுத்துருந்தாரு. அது வந்து திருப்பியும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தாலும் அதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற வகையில் தமிழரசன் பச்சமுத்துக்கு பலருமே வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க.